Hello friends, vanakkam, welcome back to our channel Jasvika Media. And innikku enna video vandu paaka porom appina நிறைய பேர் கன்வியோட ஃபுட் ரொட்டீன் என்ன, கன்விக்கு என்ன மாதிரிலாம் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கன்விக்கு வந்து நான் சர்லாக் தான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன், அது நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எந்த ஏஜ்லேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தீந்துருச்சு, எஸ்டர்டேவே தீந்துருச்சு, அவரோட அந்த நான் ப்ரிப்பேர் பண்ண சர்லாக் தீந்துருச்சு. ஸோ அப்படியே ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு அப்படியே காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சர்லாக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்க வெளியில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பருப்பு தான். பாதாம் பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து பாதாம் பருப்பு வந்து நான் எவ்வளவும் குவான்டிட்டியோடு சொல்கிறேன். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா என் கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பாதாம் பருப்பு எடுத்துக்கிறேன். அண்ட் கூடவே பார்த்திங்க அப்படின்னா துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாக பருப்பு சாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுத்தா கொஞ்சம்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் துவரம் பருப்பு என்னோடய கையில் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 2 கை அளவுக்கு நான் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அண்ட் செரிமானத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீரகம் வந்து ஃப்ளேவராகவும் சூப்பராக இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல செரிமானமாகும். அண்ட் நிறைய ஒரு சில பேர்லாம் சர்லாக் ரெடி பண்ணும்போது நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ 6 மந்த் தானே ஆகுது. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டைஜஷன் ரொம்ப கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாமே போகும். இந்த விஷயம் வந்து நான் ஜஸ்விக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப கம்மியான பொருள் தான் ஆட் பண்ணுவேன். 7 மாதத்துக்கு மேலே தான் கொஞ்சம் அதிகமாக சர்லாக்கில் நிறையா பொருள் ஆட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா துவரம்பருப்புக்கு அப்புறம் கூட சிறுபருப்பு ப்ளஸ் வந்து பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளவு அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா கையில் 1 கை அளவு. இது வந்து 2 கை, இது வந்து 1 கை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அரிசி. அரிசி வந்து குழந்தைங்களுக்கு பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அரிசி எடுத்துக்கிறேன். அரிசி என்னோடய கையில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 3 கை அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு அரிசி. ஸோ அரிசி வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு செரிமானம்லாம் ஆகாமல் அப்படிலாம் இருக்காது, நல்லா வந்து டைஜஷன் ஆயிடும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மெத்தட் பண்ணி தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நல்லா டைஜஷன் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து தான். உளுந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து வெயிட் போடும், நல்லா வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி சின்ன வயசுலேருந்தே உளுந்து வந்து நிறையா வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த 6 பொருள் தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஆட் பண்ணக்கூடிய பொருள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொருளை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒமிட் பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த சீரகத்தை மட்டும் தனியாக நான் வந்து எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சீரகம் போட்டு நம்ம மற்ற பொருளை வந்து அலச முடியாது. ஸோ அதனால் சீரகத்தை மட்டும் தனியாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு சின்ன பவுலில் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலச போகிறோம். ஸோ நல்லா 2-3 வாட்டி வந்து ஃபுல்லாக கழுவிடுங்க. அப்போ தான் வந்து அதில் ஏதாவது கொஞ்சம் அழுக்கதாக இருந்தால் கூட போயிடும். ஸோ அது போனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா வந்து கையை வச்சு இந்த மாதிரி பெசரி விடுங்க. முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாதாமில் இருக்கக்கூடிய தோலை வந்து உரிக்க முடிஞ்சால் தயவு செஞ்சு தோலை உரிச்சிருங்க. ஏன் அப்படின்னா தோலை உரிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் பெட்டர், உங்களுக்கு குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் வந்து எந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நல்ல ஒரு வேஷ்டி மாதிரியோ இல்லை ஒரு நைட்டி மாதிரியோ அந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக கன்விக்குட்டி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ தூக்கி கையில் வச்சுக்கிட்டே வந்து நான் அந்த வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப இப்போலாம் வந்து ரொம்ப க்யூட்டாக அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் க்யூட்டாக இருக்குது. 6 மந்த் ஆகிடுச்சா, ஸோ நல்லா லட்டு மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா 2-3 வாட்டி கழுவுனுங்க. அப்போ தான் அதில் கழனிலாம் ஃபுல்லாக போயிடும். அதாவது கொஞ்சம் இந்த அரிசியில் வந்து 2-3 வாட்டி கழுவுனா கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும்ல, இந்த கழனி தண்ணின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போயிடும். ஸோ நல்லா காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுக்கும் போது ஒன்றோட ஒன்றா ஒட்டக்கூடாது, கையிலேயே ஒட்டக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா காஞ்சிடணும் காஞ்சிடணும். என்னால் வந்து தோல் வந்து இப்போ வந்து உரிக்க முடியல. ஸோ பாப்பா வச்சுட்டு உரிக்க முடியல, அதனால் இந்த வாட்டி நான் வந்து தோல் உரிக்காமே வந்து ஆட் பண்ணிட்டேன் பாதாம் பருப்பை. உங்களால் முடிஞ்சால் தோல் உரித்து வந்து ஆட் பண்ணுங்கள்.
ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. இரும்பு சட்டியாக இருந்தால் இன்னும் பெட்டர். என்கிட்ட இரும்பு சட்டி வந்து இல்லை, ஸோ அதெல்லாம் எடுக்கல நான். ஸோ வடை சட்டியில் ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்துக்கோங்க. எப்படி வறுக்கணும், அதோடய பதம் எப்படி அப்படின்னா, அடுப்பை ரொம்ப சிம்மில் வைக்காமல், ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல், மீடியம் ஃப்ளேமில், கரெக்டான ஒரு மிதமான சூட்டில் அடுப்பை வந்து வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படபடன் வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆறிடும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் பொடி பண்ணணும். ஆக்சுவலாக வறுத்த உடனே நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பொடியாகாது, நர நரன்னு அது ஒரு மாதிரி பிசுக்கு பிசுக்குன்னு பொடியாகாது. நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா கடுக்கு முடுக்கு நல்லா வந்து மொறுமொறுன்னு ஆகிடும். அந்த பாதாம் பருப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஆட் பண்ண மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே மொறுமொறுன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு பல்ஸில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பவுடர் பார்க்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. நல்ல பவுடராக இருக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுட்ரு அரைச்சிக்கோங்க. ஸோ பவுட்ரு அரைச்ச உடனே நீங்கள் அப்படியே மிக்சி ஜாரோடு வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த சூட்டில் அது ஒரு மாதிரி அலண்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நல்ல பிளேட்டில் நம்ம எப்படி மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வந்து அரைச்ச உடனே பிளேட்டில் வந்து போட்டு கார வைப்போமோ அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மதியத்துக்கு வந்து நான் வந்து இந்த கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சர்லாக் பவுடர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, சாரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு ஆட் பண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஸ்பூன் மாவு ஆட் பண்ணாலே எனக்கு மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே வர அந்தளவுக்கு எனக்கு வந்து கஞ்சி வந்து வரும். ஸோ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் கிடையாது, பெரிய டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நிறைய வந்து ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூனை வச்சு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பூனை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் போது நமக்கு வந்து ஆல்ரெடி நல்லா அலசிட்டோம், நம்ம அந்த அரிசி பருப்பு எல்லாம் அலசிட்டோம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா வறுத்துட்டோம், பொடியும் பண்ணிட்டோம். ஸோ சட்டன் குக் ஆகிடும். நீங்கள் கடையில் சர்லாக் வாங்கி பண்ணுறத விட இது ரொம்ப மணமாகவும் சுவையும் சூப்பராக இருக்கும். நீங்களே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவருக்கு சொல்ல வார்த்தையே இருக்காது. அதுவும் சீரகம்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோமா, ஸோ சூப்பராக இருக்கும். கரெக்டாக வறுக்கும் போது சீரகத்தை போட்டு வறுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அலசும் போது சீரகம் போடாதீங்க. ஸோ குழந்தைங்க அந்த சீரகம் ஃப்ளேவரு, பாதாம் பருப்போட அந்த லைட்டான இனிப்பு சுவை, இதெல்லாம் கலந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த சர்லாக் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். 7 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில பொருள்லாம் நம்ம வந்து சர்லாக்கில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 7 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்களோட டைஜஷன் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க டைஜஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு அந்த சாப்பாடும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த சர்லாக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடையில் வந்து நிறையா பைசா போட்டு வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து கன்விக்கு வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அவளுக்கு நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுற ஆயில், நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற அந்த மை புட்டு, அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்புகிறேன். பாய்.